மகாத்மா காந்தி கூறுகிறார், பல விஷயங்களுக்கு உலகம் என்னை கௌரவித்தாலும் நான் இவ்வாறு ஆனதற்கு காரணம் அவருடன் நெருக்கமாக பழகியதே ஆகும். ஆன்மீக ரீதியான நெருக்கடியான தருணங்களில் நான் அடைக்கலமாவது இவரிடம்தான். சமயம் சார்ந்த விஷயங்களில் தனது அறிவால் என் உள்ளத்தை ஆட்கொண்டதில் இவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அவரது வாழ்க்கை மற்றும் எழுத்துக்களை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் அவர் காலத்தில் அவர்தான் இந்தியாவின் சிறந்த குடிமகன் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. இவரின் நெறி அகலாத நம்பிக்கை அகிம்சையை அடிப்படையாக கொண்டது. உள்ளார்ந்த கருணையோடு எப்படி இருப்பது என்பதை அவரிடமிருந்துதான் நான் கற்றேன். அவர் மீது நான் கொண்டுள்ள மதிப்பு மிகவும் உயர்வானது. காந்திஜியின் வார்த்தைகளின்படி, மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றிய முக்கியமான உந்து சக்தி, இந்தியாவின் மிகச்சிறந்த யோகி, புலவர், தத்துவ ஞானி, ஆன்மீக சுடரொளி, மகாத்மாவின் மகாத்மா ஸ்ரீமத் ராஜ்சந்திரஜி. ஒரு விறுவிறுப்பான தமிழ் நாடகமாக யுகபுருஷர், மகாத்மா காந்தியின் குருவான ஸ்ரீமத் ராஜ்சந்திரஜி அவர்களின் 150வது ஆண்டு விழாவை பூஜ்ய குருதேவ் ஸ்ரீ ராகேஷ் பாய் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி ஸ்ரீமத் ராஜ்சந்திரா மிஷன் தரம்பூர் வழங்கும். இயக்குனர் திரு ராஜேஷ் ஜோஷி, வசனம் திரு உத்தம் கட்டா, இசை சச்சின் ஜிகர், தமிழில் இயக்கம் பாம்பே ஞானம். இந்திய வரலாற்றை மாற்றியமைத்த ஓர் சரித்திர நாயகனின் கதையை காண வாருங்கள்.